வணக்கம். உடல் பருமன் யாருக்கு அதிகரிக்கும் என்றால் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி இல்லாதவர்கள், எப்பொழுது பார்த்தாலும் நொறுக்கி தீனி சாப்பிட்டு கொண்டே இருப்பவர்கள், தைராய்டு குறைபாடு உள்ளவர்கள், பிசிஓடி பிரச்சனை உள்ளவர்கள், முக்கியமாக மூன்று வேளையும் அதிக அளவு கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிடுபவர்கள், இவர்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக நம் உயிர் வாழ தேவையான சக்தியை உணவின் மூலம்தான் பெறுகிறோம். ஆனால் உழைப்புக்கு தகுந்த அளவு உணவை சாப்பிடும் பொழுது அது உடலுக்கு முழுமையான சக்தியாகிறது. அதே சமயத்தில் அளவுக்கு அதிகமாக உணவை சாப்பிடும் பொழுது அவை கொழுப்பாக மாறி உடலில் தங்கிவிடுகிறது. இப்படி சேர்ந்த கொழுப்புகள் உடல் எடையை அதிகரித்து உடலை பருமனாக்கி விடுகிறது. இந்த உடல் பருமனால் அடிக்கடி அஜீரண கோளாறுகள் ஏற்படும். எந்த வேலையையும் சுறுசுறுப்புடன் செய்ய முடியாது. மூட்டு வலி ஏற்பட இதுவும் ஒரு காரணம். இரத்த நாளங்களை சுருங்க செய்து இதய நோய்களை உண்டாக்கும். இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்தும். இன்னும் சொல்ல போனால் சர்க்கரை நோய் உண்டாக அதிக உடல் எடையும் ஒரு முக்கிய காரணமாகும். எனவே உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அதிலும் ஏற்கனவே உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் உணவு விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்ட வேண்டும். அந்த வகையில் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் அதிகம் சாப்பிடக்கூடாத 10 உணவுகள் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். இந்த பதிவு எடை அதிகம் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, எடையை சீராக பராமரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் பயன் தரும் வகையில் இருக்கும். தவறாமல் இறுதி வரை பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளையும் அழுத்த மறக்காதீங்க. முதலில் முட்டை. புரதங்களின் அரசன் என்று கூறப்படும் முட்டையில் புரதம் மட்டுமல்ல ஏராளமான சத்துகள் உள்ளன. அதிலும் முட்டையில் உள்ள மஞ்சள் கருவில் அதிக அளவில் நல்ல கொழுப்பும் ஆற்றல் மிக்க கலோரிகளும் நிறைந்துள்ளது. எனவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாப்பிடக்கூடிய உணவு என்றாலும் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் தினமும் ஒன்றுக்கு மேல் சாப்பிட்டு வந்தால் நிச்சயம் உடல் எடை மேலும் அதிகரிக்கும். 2. மைதா உணவுகள். மைதா வகை உணவுகளை அதிகம் எடுத்து வந்தால் உடலில் கொழுப்பு அதிகரிப்பதால் உடல் பருமனம் அதிகரிக்கும். அது மட்டுமல்ல, இதில் ஏராளமான இரசாயனங்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் சேர்க்கப்படுவதால் மலச்சிக்கல், செரிமான கோளாறுகள், இதயம் சம்பந்தமான கோளாறுகள், இரத்த அழுத்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே இதை உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் மட்டுமல்ல அனைவரும் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. 3. உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வறுவல் பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். இது அதிக அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் இயற்கை சர்க்கரையும் நிறைந்த உணவாகும். இதை உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் அவித்து குழம்பில் போட்டு எப்பொழுதாவது சாப்பிடலாம். ஆனால் இதை எண்ணெயில் பொறித்தோ வறுத்தோ அதிகம் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை கண்டிப்பாக மேலும் அதிகரிக்கும் என்பதால் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் உருளைக்கிழங்கு வறுவலை அறவே சாப்பிடக்கூடாது. 4. காஃபி டீ. உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் காஃபி டீயை ஒரு நாளைக்கு 2 முறைக்கு மேல் அதிகம் சாப்பிட்டால் உடல் பருமன் மேலும் அதிகரிக்கும். காரணம், இதில் சேர்க்கப்படும் பால் மற்றும் வெள்ளை சர்க்கரை முக்கிய காரணமாகும். 5. வாழைப்பழம். இது உடலுக்கு உடனடி சக்தியை அளிப்பதோடு மட்டுமில்லாமல் ஏராளமான சத்துகள் கொண்ட அற்புதமான பழமாகும். இதை தினமும் சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கலை போக்கும். இதய நலத்திற்கு இதில் உள்ள பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியம். மேலும் அல்சரை குணமாக்கும். இப்படி இதன் நன்மைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் இதை அதிகம் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை மேலும் அதிகரிக்கும். காரணம், இதில் அதிக அளவு கலோரிகள் உள்ளன. 6. நிலக்கடலை. நிலக்கடலையில் ரெஸ்வரெட்ரால் என்ற சத்து நிறைந்துள்ளதால் இதய வாழ்வுகளை பாதுகாக்கிறது. இதனால் இதய நோய்கள் வருவதை தடுக்கும். மூளைத்திறனை அதிகரிக்கும். தசைகளை வலிமையாக்கும். இளமையை பராமரிக்கும். குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது. இப்படி சொல்லி கொண்டே போகலாம். ஆனால் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் தினமும் 1 கைப்பிடி வேர்க்கடலை மட்டும் சாப்பிட்டால் எடை கூடாது. ஆனால் சுவைக்கு ஆசைப்பட்டு அதிகமாக சாப்பிட்டால் உடல் எடை மேலும் அதிகரிக்கும். 7. துரித உணவுகள். பொதுவாக துரித உணவுகளை உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் அறவே சாப்பிடக்கூடாது. இவற்றை சாப்பிட்டால் உடல் எடை மேலும் அதிகரிக்கும். காரணம், இதில் சுவைக்காக செயற்கை இரசாயனங்கள், செயற்கை கலர், வெள்ளை சர்க்கரை ஆகியவை சேர்க்கப்படுகின்றன. இவைகள் உடலில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடற்பருமனில் துவங்கி எல்லா வகையான நோய்களும் வர தொடங்கிவிடும். மேலும் மூளையில் உள்ள நரம்பு செல்களை பாதிக்கக்கூடியது. எனவே உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் மட்டுமல்ல அனைவருமே இவற்றை தவிர்ப்பது நல்லது. 8. அரிசி உணவுகள். அரிசி உணவுகளில் கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளது. அதனால் அரிசி சாப்பிடக்கூடாது என்பதில்லை. 3 வேளையும் அரிசி உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லதில்லை. அதிலும் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் 3 வேளையும் அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாது.
9. பிராய்லர் கோழி. பிராய்லர் கோழி என்பது ஒரு ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒரு உயிரினம் என்றே சொல்ல வேண்டும். இன்றைக்கு ஆண் மலட்டுத்தன்மை அதிகரிக்க இதுவும் ஒரு காரணம். மேலும் இதை விரைவில் வளர செய்வதற்காக பல்வேறு வேதிப்பொருட்களை பயன்படுத்துகின்றனர். மேலும் இதில் அதிக அளவு கெட்ட கொழுப்புகளும் அடங்கியுள்ளது. இதனை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் அதிகரிப்பதோடு இரத்த அழுத்தம், இருதய கோளாறு, புற்றுநோய் போன்ற உயிருக்கே ஆபத்தான நோய்களையும் ஏற்படுத்தும். எனவே பிராய்லர் கோழியை தவிர்த்து விடுங்கள். அதிலும் உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் அறவே தவிர்ப்பது நல்லது. இதற்கு பதிலாக நாட்டுக்கோழியை சாப்பிடலாம். 10. வெள்ளை சர்க்கரை உணவுகள். எந்தவித சத்துகளுமின்றி வெறும் ரசாயனங்கள் மட்டுமே உள்ள இந்த வெள்ளை சர்க்கரை நமது உடலுக்குள் சென்றதும் குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் பிரியும். குளுக்கோஸ் எளிதில் ஜீரணமாகிவிடும். ஆனால் ஃப்ரக்டோஸ் ஈரலால் மட்டுமே ஜீரணிக்க முடியும். இப்படி ஈரலுக்கு அதிகப்படியான வேலை ஏற்பட்டால் ஈரலில் கடுமையான அழுத்தம் உண்டாகி நம் உடலின் இன்சுலின் சுரப்பை பாதிக்கும். அதோடு ஹார்மோன் மாற்றம் ஏற்பட்டு அதிகப்படியான உணவை சாப்பிட தூண்டும். ஆனால் ஏற்கனவே ஜீரண மண்டலத்தை சிதைத்த சர்க்கரை ரசாயனம் அதிகமான உணவுகளை ஜீரணிக்க முடியாமல் கொழுப்பாக சேர்ந்து உடல் எடையை அதிகரிக்கும். எனவே வெள்ளை சர்க்கரை சேர்த்த உணவுகளான கார்பனேட்டட் பானங்கள், பேக்கரி உணவுகள், ஐஸ்கிரீம் இவைகள் உடல் எடையை மேலும் அதிகரிக்கும். எனவே உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் இங்கே சொன்னது போன்று இந்த 10 உணவுகள் விஷயத்தில் கவனமுடன் இருந்தால் உடல் எடையை எளிதாக குறைக்கவும் முடியும், நோய்கள் வராமல் தடுக்கவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.